சிவமே சிவமே. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது கவிதைகள் சாதி சேனல். என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனோட உணர்வை தவிர ஜாதி மதம்லாம் அவ்வளோ பெருசாக தெரியாது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் வேளாங்கண்ணி திருவிழா கோவிலில் அதை பற்றி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் நிறைய நண்பர்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு உணர முடியுது. நான் வெறும் மாதா வீடியோவாக போடுறதுனால இது ஒரு மத சம்மந்தப்பட்ட சேனல்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னவோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஜாதி மதங்களை விட மனிதர்களோட உணர்வு தான் முக்கியமாக படுது. அந்த வகையில் தான் அந்த ஒரு திருவிழா கூட்ட நேரத்தில் என்னால் தனிப்பட்ட முறையில் காமெடி வீடியோ போட முடியாத காரணத்தினால, அதே நேரத்தில் இப்போ இந்த மாதா வீடியோக்களை எடுத்து போட்டேன்னா எவ்வளோதோ பேருக்கு அது ஒரு பலன் அளிக்குங்கிறதுனாலையும் இந்த வீடியோக்களை போட்டேன். திருவிழா முடிஞ்சிருச்சு, இனிமேல் மறுபடியும் நம்மளோட காமெடி வீடியோக்கள் தொடரும். காமெடி வீடியோ என்றாலும் மதவாதி, அதாவது சாமி பக்தி உள்ளவங்களுக்கு எந்த வகையிலையும் இடையூறு இல்லாமல், அதே மாதிரி குடும்பத்தோடு பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோக்களை போடும். தொடர்ந்து இருங்க. இன்னும் நான் எல்லா மதத்தை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். மத சாமிகளின் கோயிலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆனந்த கூத்தனை ஐயா அழைத்திடுக, எங்கள் அருணாச்சல சிவனே. அப்பயும் அது மாதிரி சப்ஸ்கிரைப் குறைஞ்சிச்சு. அப்போ வந்து வேற மதத்தவங்க வந்து இதே போலவே நினச்சிக்கிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நான் பொதுவாகவே காமெடி என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் இது. சில நேரங்களில் ஏதாவது முக்கிய தகவல்களை பரிமாறிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு சில வீடியோக்கள் இப்படி போடுவேன். இதை அனுசரிச்சிங்க. வேறு எதுவும் சேனலில் குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க, நான் அதை மாற்றிக்கிறேன். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க, அது வருத்தத்தை தெரியுது. இனிமேல் தொடர்ந்து இணைந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.